ஹாய் ஆல், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது வெப் டெக்னாலஜியில் ஃபஸ்ட் யூனிட் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட் யூனிட்டில் இன்ட்ரொடக்ஷன் டு இன்டர்நெட் அண்ட் கம்ப்யூட்டர் நெட்ஒர்க்ஸோடைய பேசிக்ஸ் பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு டாபிக் வந்து கம்ப்யூட்டர் நெட்ஒர்க்ஸ். நெட்ஒர்க் அப்படின்னா என்னென்ன, கனெக்டட் ஆஃப் கம்ப்யூட்டர்ஸை தான் இங்கே வந்து நெட்ஒர்க்னு மீன் பண்ணுறோம். ஸோ சிங்கிள் கம்ப்யூட்டர் இதை தான் வந்து இங்கே நோட் அப்படின்ட்டு சொல்கிறோம். ஸோ இதோடைய கனெக்ஷன்ஸ்க்கு வந்து கண்டிப்பாக வந்து வயர் கேபிள் கனெக்ஷன்ஸ் வந்து இருந்தால் மட்டும்தான் வந்து கனெக்ஷன்ஸ் வந்து யூஸ் பண்ண முடியும். ஸோ கம்ப்யூட்டர் கனெக்டட் ஆஃப் கம்ப்யூட்டர்ஸில் சம் ரிசோர்ஸஸ் வந்து ஷேர் பண்ணுறதுக்கு இன்டர்நெட் வந்து கண்டிப்பாக யூஸ் பண்ணுறோம். ஸோ இதில் வந்து ஆக்சஸ் பண்ணுறதுக்கு கனெக்டட் ஆஃப் கம்ப்யூட்டர்ஸ் வந்து ஆக்சஸ் பண்ணுறதுக்கு இன்டர்நெட், ப்ரிண்டர், ஃபைல் சர்வர்ஸ் இது ஃபுல்லாமே வந்து இம்பார்ட்டண்ட்டாக யூஸ் பண்ணுறோம். ஸோ மல்டி பர்பஸ் கனெக்ஷனை தான் இங்கே வந்து நெட்ஒர்க் அப்படின்ட்டு யூஸ் பண்ணுறோம். ஸோ நெக்ஸ்ட் டாபிக் பார்த்தோம் அப்படின்னா டைப்ஸ் ஆஃப் நெட்ஒர்க் கனெக்ஷன்ஸ். ஸோ கனெக்ஷன்ஸை தான் வந்து இங்கே டெக்னிக்கல் டேர்மில் டோபாலஜிஸ் அப்படின்ட்டு மீன் பண்ணுறோம். ஸோ இங்கே டைப்ஸ் ஆஃப் டோபாலஜிஸ் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா வந்து த்ரீ டைப்ஸ் ஆஃப் கம்ப்யூட்டர் நெட்ஒர்க்ஸ் இங்கே வந்து மெயினாக பார்க்க போகிறோம். பஸ் டோபாலஜி, ஸ்டார் டோபாலஜி அண்ட் ரிங் டோபாலஜி அண்ட் தென் கொலாப்ஸ்டு ரிங். ஸோ இதில் வந்து கனெக்ஷன்ஸ் வந்து இந்த சேஃபில் கொடுக்கறது தான் வந்து இங்கே நம்ம டோபாலஜிஸ் அப்படின்னு டெக்னிக்கல் டேர்மில் சொல்கிறோம். இது வந்து ஹார்ட்வேர் டேர்மில் வந்து ப்ரோட்டோகால் அப்படின்ட்டு மீன் பண்ணுறோம். ஸோ நெட்ஒர்க்கில் லோக்கல் ஏரியா நெட்ஒர்க், ஒய்டு ஏரியா நெட்ஒர்க், மெட்ரோபொலிட்டன் ஏரியா நெட்ஒர்க் வந்து த்ரீ நெட்ஒர்க்ஸ் இருக்குது. இதுதான் வந்து பேசிக் ஆஃப் நெட்ஒர்க், எல்ஏஎன், டபிள்யூஏஎன், எம்ஏஎன். இதில் எல்ஏஎன் அப்படின்னா மினிமம் ஆஃப் டூ கம்ப்யூட்டர்ஸோடைய கனெக்ஷன்ஸ் கொடுத்தா அது வந்து லோக்கல் ஏரியா நெட்ஒர்க். மினிமம் ஆஃப் 50 கம்ப்யூட்டர்ஸ் வரைக்கும் கனெக்ஷன் கொடுத்துருந்தா அது வந்து ஒய்டு ஏரியா நெட்ஒர்க். மெட்ரோபொலிட்டன் ஏரியா நெட்ஒர்க் அப்படின்னா என்னென்னா கம்பெனி சைட், கவர்மெண்ட் சைட்ஸில் வந்து லேண்ட் அண்டு வேன் இந்த ரெண்டுமே சேர்ந்து கம்ப்யூட்டர்ஸ் வந்து யூஸ் பண்ணுறது தான் வந்து இங்கே மெட்ரோபொலிட்டன் ஏரியா நெட்ஒர்க். ஸோ நெக்ஸ்ட் டாபிக் வந்து ஸ்டார் டோபாலஜி. ஸோ வந்து பாருங்கள் இதில் வந்து சிஸ்டம் வந்து ஸ்டார் வைஸாக கனெக்ஷன் கொடுத்துருக்காங்க. சென்டர் வந்து சர்வர், அது வந்து இங்கே ஹப் அப்படின்ட்டு நம்ம மீன் பண்ணுறோம். ஸோ ஒரு ஹப் மூலியமாக ஃபைவ் சிஸ்டமையுமே வந்து லிங்க் பண்ண முடியும், ஃபைவ் சிஸ்டமும் ஆக்சஸ் பண்ண முடியும். இது வந்து ஸ்டார் சேஃபில் இருக்குது. ஸோ இது வந்து ஸ்டார் டோபாலஜி. ஸோ கம்ப்யூட்டர் கனெக்ஷன் ஸ்டார் வைஸாக வந்து கனெக்ட் கொடுத்துருக்காங்க. ஒரு சிங்கிள் ஹப் மூலியமாக வந்து நம்ம எல்லா சிஸ்டமும் வந்து எல்லா சிஸ்டமையும் வந்து கனெக்ட் பண்ண முடியும். நெக்ஸ்ட் டாபிக் பஸ் டோபாலஜி. ஸோ இது வந்து பஸ் சேஃபில் கம்ப்யூட்டர் கனெக்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஒரு சிங்கிள் நோட் அண்ட் தென் வந்து நெக்ஸ்ட் சிஸ்டம் வந்து கனெக்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. இதில் சிங்கிள் கேபிள் கனெக்ஷன்ஸ் மூலியமாக வந்து இதோடைய கனெக்ஷன்ஸ் வந்து போகும். இதில் வந்து மெயினாக இதோடைய சென்டர் லைன் வந்து லிங்க் வந்து டெர்மினேட் ஆனால் வந்து எல்லா சிஸ்டம்லேயுமே வந்து இன்ஃபர்மேஷன் வந்து ரீச் ஆகாது. அதே மாதிரி இதோடைய கேபிள் கனெக்ஷனுமே வந்து மினிமமாக யூஸ் பண்ண முடியும். ஸோ பஸ் டோபாலஜி அப்படின்னா அதோடைய கனெக்ஷன்ஸ் வந்து பஸ் சேஃபில் வந்து கனெக்ஷன் கொடுத்துருப்பாங்க. லாஸ்ட் ஒன் ரிங் டோபாலஜி. ஸோ இதில் வந்து கம்ப்யூட்டர்ஸ் வந்து ரிங் சேஃபில் கனெக்ஷன்ஸ் இருக்கும். ஸோ இதில் வந்து ஒரு சிஸ்டமில் வந்து இன்ஃபர்மேஷன் லிங்க் பண்ண டெர்மினேட் ஆனாலுமே வந்து எல்லா சிஸ்டம்லேயும் வந்து இன்ஃபர்மேஷன் வந்து ரீச் ஆகாது. ஸோ ஒரு சிஸ்டமில் ஏதாவது வந்து லிங்க்லேயோ ப்ராப்ளம்ஸ் வந்து நம்ம மேக் ஆச்சு அப்படின்னா இன்னொரு சிஸ்டம்ஸில் வந்து நம்ம வந்து இன்ஃபர்மேஷன் வந்து சென்ட் பண்ண முடியாது. ஸோ இதுதான் வந்து ரிங் டோபாலஜி. ஸோ நெக்ஸ்ட் டாபிக் வந்து கொலாப்ஸ்டு ரிங். ஸோ கொலாப்ஸ்டு ரிங் நம்ம வந்து நார்மலாக ஒரு டேபிள் நம்ம வீட்லேயே வந்து சிஸ்டம் யூஸ் பண்ணுறோம் இல்லையா. ஸோ அதோடைய டிசைன் பார்ட் வந்து கொலாப்ஸ்டு ரிங்னு சொல்கிறோம். ஸோ நம்ம சம் கேபிள் கனெக்ஷன்ஸ் மூலியமாக இன்டர்நெட் வந்து கனெக்ஷன்ஸ் கொடுத்துருப்போம். ஸோ அதோடைய டிசைன் மேக்கிங் தான் வந்து கொலாப்ஸ்டு ரிங். நெக்ஸ்ட் டாபிக் லேயர்ஸ் ஆஃப் நெட்ஒர்க். இந்த லேயர்ஸ் ஃபஸ்ட்டு வந்து 1984 டெவலப் பண்ணாங்க, ஐஎஸ்ஓ சர்டிஃபைட், இன்டர்நேஷ்னல் ஆர்கனைசேஷன் ஆஃப் ஸ்டாண்டர்டைசேஷன். ஸோ இந்த லேயர்ஸ் இந்த இதில் வந்து 7 லேயர்ஸ் இருக்குது. இந்த 7 லேயர்ஸ் தான் வந்து கம்ப்யூட்டர் நெட்ஒர்க் ஆர்கிடெக்சர்ன்ட்டு நம்ம சொல்கிறோம். ஸோ இதிலிருந்து தான் சென்டர் அண்ட் ரிசர்வர்ஸ்க்கு வந்து டேட்டாஸ் வந்து சென்ட் பண்ணும்போது இந்த லேயர்ஸ் ஃபுல்லாமே யூஸ் பண்ணுறோம். 7 லேயர்ஸ் ஆஃப் ஓஎஸ்ஐ மாடல் இருக்குது. அப்ளிகேஷன் லேயர், ப்ரெசன்டேஷன் லேயர், செஷன் லேயர், டிரான்ஸ்போர்ட் லேயர், நெட்ஒர்க் லேயர், டேட்டா லிங்க் லேயர் அண்ட் ஃபிசிக்கல் லேயர். ஸோ இந்த லேயர்ஸ் மூலியமாக இந்த லேயர்ஸ் ஃபுல்லாமே நம்ம டேட்டாஸ் வந்து கனெக்ட் பண்ணும்போது இதிலேருந்து மட்டும்தான் டிரான்ஸ்போர்ட் ஆகுது.
ஸோ நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது இன்ட்ரோடக்ஷன் டு இன்டர்நெட்டில் இருக்கிற இம்பார்ட்டண்டான ஒன் வேர்ட் கொஸ்டின்ஸ் அண்ட் கொஸ்டின் அண்ட் ஆன்சர்ஸ் பார்க்க போகிறோம். இதை நல்லா ப்ரிப்பேர் பண்ணுங்கள், இதை படித்தாலே நல்ல ஹை மார்க் வந்து ஸ்கோர் பண்ண முடியும். ஸோ ஃபஸ்ட்டு வந்து வாட் இஸ் த இன்டர்நெட்ங்கிற கான்செப்ட் பார்ப்போம். ஸோ இன்டர்நெட் அப்படின்னா என்னென்னா, இதை தான் வந்து ஸ்டார்டிங்கில் வந்து நெட்ஒர்க் அப்படின்னு மீன் பண்ணோம். ஸோ இப்போ வந்து அதை வந்து இன்டர்நெட் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இன்டர்நெட் அப்படின்னா என்னென்னா, மில்லியன்ஸ் ஆஃப் கம்ப்யூட்டர் கனெக்ஷன்ஸ் தான் வந்து இங்கே இன்டர்நெட் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இந்த இன்டர்நெட் வந்து ஜைஜாண்டிக் நெட்ஒர்க் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இதுடைய பேக் போன் என்ன அப்படின்னா வந்து இந்த TCP/IP அப்படின்னு சொல்கிறோம். TCP/IPனா நத்திங் பட் இது வந்து ஹார்ட்வேரில் வந்து இதை வந்து சம் கனெக்ஷன்ஸ் தான் வந்து இங்கே TCP/IP அப்படின்னு சொல்கிறோம். டிசிபி அப்படின்னா வந்து டிரான்ஸ்மிஷன் கண்ட்ரோல் ப்ரோட்டோக்கால், ஐபினா இன்டர்நெட் ப்ரோட்டோக்கால்ஸ். ஸோ இந்த TCP/IP கனெக்ஷன்ஸ் மூலியமாக தான் வந்து இன்டர்நெட்டே வந்து ரன் ஆகுது. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தோம் அப்படின்னா, இன்டர்நெட் வந்து ஸ்டார்டிங்கில் வந்து டிஃபென்ஸில் வந்து யூஸ் பண்ணாங்க. ஸோ அடுத்து வந்து பிஸ்னஸ் பீப்புள்ஸ், கவர்மெண்ட் பீப்புள்ஸ், இது இவங்க ஃபுல்லாமே வந்து இன்டர்நெட் கனெக்ஷன்ஸ் வந்து யூஸ் பண்ணாங்க. ஸோ நவ டேஸ் வந்து இது வந்து ரொம்ப யூசர் ஃப்ரெண்ட்லி ஆயிடுச்சு இருந்துச்சு. ஸோ ஹிஸ்ட்ரி ஆஃப் த இன்டர்நெட் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, 1957 ஸ்டார்டிங்கில் இன்டர்நெட் வந்து யூஸ் பண்ணாங்க. இது யார் லான்ச் பண்ணாங்க அப்படின்னா வந்து சோவியத் சேட்டலைட் ஸ்புட்னிக்ங்கிறவங்க தான் வந்து இதை லான்ச் பண்ணாங்க. ஸோ இது வந்து எங்கே யூஸ் பண்ணாங்க அப்படின்னா வந்து டிபார்ட்மெண்ட் ஆஃப் டிஃபென்ஸ், டிஃபென்ஸ் சைடில் தான் வந்து மெயினாக வந்து யூஸ் பண்ணாங்க. ஸோ இதை வந்து DARPA சொன்னாங்க, டிஃபென்ஸ் அட்வான்ஸ்டு ரிசர்ச் ப்ராஜெக்ட் ஏஜென்சி. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து இன் 1961 லெனார்ட் கிளெனின்ட்ராங்கிறவங்க வந்து பேக்கெட் ஸ்விட்சிங்கிற டேர்மை வந்து யூஸ் பண்ணாங்க. பேக்கெட் ஸ்விட்சிங் அப்படின்னா என்னென்னா, ஒரு மெசேஜை வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறதா இந்த டெக்னிக்கல் டேர்மை வந்து பேக்கெட் ஸ்விட்சிங்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த மாதிரி நெக்ஸ்ட்டு வந்து இன்டர்நெட்டை வந்து டெவலப் பண்ணிட்டே வந்தாங்க. ஸோ ஃபைனலாக வந்து இன் 1986 வந்து ஸ்டார்டிங்கில் இருந்த இன்டர்நெட் வந்து கண்டுபிடிச்சதுலேருந்து 5000 இன்டர்நெட் வரைக்கும் வந்து ஹோஸ்ட் பண்ணாங்க இன் 1986. அண்ட் தென் 1989 1,00,000 இன்டர்நெட் வந்து யூசர்ஸ் வந்து இன்டர்நெட் யூஸ் பண்ண ஆரம்பித்தாங்க. அண்ட் தென் இன் 1990 3,00,000. ஸோ இப்போ வந்து எல்லாருமே வந்து இன்டர்நெட் வந்து யூஸ் பண்ணுற மாதிரி ஆயிடுச்சு. ஸோ இப்போ வந்து வேர்ல்டு வைஸ் வந்து எல்லாருமே வந்து இன்டர்நெட் வந்து யூஸ் பண்ணுறாங்க. ஸோ நெக்ஸ்ட்டு கான்செப்ட் வந்து இன்டர்நெட் சர்வீசஸ் அண்ட் ஆக்சசபிலிட்டி. ஸோ இன்டர்நெட் சர்வீஸ் பண்ணுறதுக்கு இது எல்லாமே மெயின் திங். ஸோ வந்து எதுக்காக நம்ம மெயினாக யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா வந்து இமெயில் மெயிலிங்கில் என்னென்ன லிஸ்ட் இருக்கோ அது ஃபுல்லாமே, இந்த இமெயிலில் இருக்கிற எல்லா லிஸ்ட்டுமே வந்து மெசேஜ் சென்ட் பண்ணுறதுக்கு வந்து மெயினாக வந்து யூஸ் ஆகுது. அண்ட் தென் வந்து யூஸ் நெட் நியூஸ் குரூப் சைடு வந்து இன்டர்நெட் ரொம்ப யூஸ் பண்ணாங்க. அண்ட் தென் ரியல் டைம் கம்யூனிகேஷன், திட் மீன்ஸ் மெசஞ்சர், வாட்ஸ்அப், வீடியோ கான்ஃபரன்சிங், ஒயிட் போர்ட், இது ஃபுல்லாமே மெயினாக வந்து ஸ்டார்டிங்கில் வந்து இன்டர்நெட் ஆக்சஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. அண்ட் தென் வந்து FTP மீன்ஸ் ஃபைல் ட்ரான்ஸ்ஃபர் ப்ரோட்டோக்கால். ஸோ ஒரு ஃபைலை வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறதுக்கு இந்த ப்ரோட்டோக்கால் தான் மெயினாக யூஸ் ஆகுது. ஸோ அதோடைய பேக் போன் வந்து இன்டர்நெட் தான். அண்ட் தென் வந்து டெல்நெட் மீன்ஸ் டெலி கம்யூனிகேஷன் நெட்ஒர்க். ஸோ வந்து இந்த ரிமோட் ஆக்சஸ் பண்ணுற மாதிரி ஃபுல்லாமே வந்து இந்த டெல்நெட் தான் இங்கே மீன் பண்ணுறாங்க. அண்ட் தென் வந்து WWW. ஸோ இன்டர்நெட்னாலே வந்து அதோடைய DNS ஃபார்ம் தான் இங்கே WWW, டொமைன் நெட்ஒர்க் சிஸ்டம். ஸோ இந்த லிங்க் கொடுத்தா மட்டும்தான் வந்து அதோடைய இன்டர்நெட் வந்து கனெக்ஷன்ஸ் கொடுக்க முடியும். ஸோ இன்டர்நெட் சர்வீஸ் பண்ணுறதுக்கு இது எல்லாமே வந்து மெயினாக யூஸ் பண்ணாங்க. ஸோ அதோடைய லொக்கேட்டர்ஸ் நேமை வந்து URL, இது வந்து இம்பார்ட்டன்ட் ஒன், யூனிஃபார்ம் ரிசோர்ஸ் லொக்கேட்டர். அண்ட் தென் டயலப் கனெக்ஷன்ஸ்க்கும் ஹை ஸ்பீட் கனெக்ஷன்ஸ் இது ஃபுல்லாமே வந்து மெயினாக வந்து இன்டர்நெட் சர்வீசஸ்க்கு வந்து யூஸ் பண்ணாங்க. இதோடைய கனெக்ஷன்ஸ் கொடுக்கறதுக்கு வந்து கேபிள் யூஸ் ஆகுது. அண்ட் தென் சேட்டலைட் இன்டெகிரேட்டட் சர்வீசஸ் டிஜிட்டல் நெட்ஒர்க், இது ஃபுல்லாமே வந்து இதோடைய பேக் போனாக இருக்குது. ஸோ யூசஸ் ஆஃப் இன்டர்நெட் அப்படின்னு பார்த்தோன்னா வந்து மேஜராக வந்து டெலிகம்யூனிகேட்டிங், நியூஸ் ஜாப்ஸ், சம் சாஃப்ட்வேர்ஸ் வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணுறதுக்கு, ஆன்லைன் கோர்சஸ், விர்ச்சுவல் கிளாஸ் ரூம், கோச்சிங்ஸ், இது எல்லாமே வந்து மெயினாக வந்து யூசஸ் ஆஃப் த இன்டர்நெட்னு சொல்கிறோம். அதே மாதிரி கவர்மெண்ட் சர்வீசஸ், பாலிட்டிக்ஸ், நேஷ்னல் டிஃபென்ஸ், எலக்ட்ரானிக் பப்ளிஷிங், அதாவது இட் மீன்ஸ் மேகசின், நியூஸ் பேப்பர், நியூஸ் சர்வீசஸ், இதுக்கு ஃபுல்லாமே வந்து இன்டர்நெட் வந்து மெயினாக யூஸ் பண்ணுறாங்க. அண்ட் தென் என்டர்டைன்மெண்ட், இது வந்து டெலிவிஷன், ரேடியோ, வீடியோ, ஆடியோ, இது ஃபுல்லாமே வந்து கிரியேட் பண்ணுறதுக்கு இன்டர்நெட் வந்து மெயினாக யூஸ் பண்ணுறாங்க. டீச்சிங், லேர்னிங், இதுவுமே வந்து மெயினாக யூஸ் பண்ணுறாங்க. ஸ்காலர்லி ரிசர்ச்,
இதுக்கு ஃபுல்லாமே கண்டிப்பாக இன்டர்நெட் இல்லாமல் நம்மளால் வந்து நிறையா இது வந்து கோத்ரூ பண்ணவே முடியாது. அண்ட் தென் வந்து கரஸ்பாண்டன்ஸ் கோர்ஸ் ஃபுல்லாமே வந்து வீட்டிலேருந்தே வந்து நிறையா இது கற்றுக்கிறதுக்கு பேர் தான் வந்து இங்கே கரஸ்பாண்டன்ஸ். ஸோ நிறைய பேர் வந்து இதை வந்து யூஸ் பண்ணுறதுனால இதை வந்து கரஸ்பாண்டன்ஸ் கோர்ஸ்னு சொல்கிறாங்க. ஸோ லாஸ்ட் டாபிக் பார்த்தோம் அப்படின்னா வந்து வெப் கான்செப்ட்ஸ். வெப் கான்செப்ட்ஸில் வந்து இங்கே கிளையண்ட் சர்வர் மாடல் பற்றி டீட்டெயிலாக கொடுத்துருப்பாங்க. ஸோ வந்து ஒரு கிளையண்ட்டுக்கும் சர்வருக்கும் கனெக்ஷன்ஸ் இருக்கும்போது அதை வந்து எப்படி வந்து சர்வர் வந்து ரெஸ்பான்ஸ் பண்ணுது, ஸோ அதான் வந்து இங்கே கிளையண்ட் சர்வர் மாடல்னு பார்க்குறோம். ஸோ ரிட்ரைவிங் டேட்டா ஃப்ரம் த வெப் அப்படின்னு நம்ம யூஆர்எல்ல ஃபுல்லாமே நம்ம டைப் பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிள் www.gmail.com யூஆர்எல் நம்ம டைப் பண்ணால் மட்டும்தான் வந்து வெப்பில் போய் அது டேட்டாஸ் வந்து ரிட்ரைவ் பண்ண முடியும். ஸோ இந்த வெப் ஒர்க் ஃபுல்லாமே வந்து சம் ப்ரோட்டோகால்ஸ் மூலமாக தான் வந்து இது வந்து ரன் ஆகுது. ஸோ அதோடைய கனெக்ஷன்ஸ் ஃபுல்லாமே வந்து அதோடைய பேக் போன் ஃபுல்லாமே சம் ப்ரோட்டோகால்ஸ் தான். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். யூனிட் 2 நெக்ஸ்ட் டாப்பிக்கில் பார்க்கலாம். தேங்க்யூ. சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நெக்ஸ்ட் வீடியோஸ் ஃபுல்லாமே ஆட்டோமேட்டிக்காக அப்லோடட் ஆயிரும். தேங்க்யூ.